வெல்கம் பேக் ஃபயர்டெக். இன்றைக்கி நம்ம கேரேஜுக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் மாடல். இது பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து வண்டி ஆஃபில் இருக்கும்போதும் சரி, ரன்னிங்கில் இருக்கும்போதும் சரி, கார்பரேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது, அதாவது வந்து பெட்ரோல் வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹிமாலயன் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து கார்பரேட்டர் கழட்டுறது வந்து ரொம்பவே ஒரு டாஸ்க்கான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கை போக முடியாத இடத்துல கூட ஸ்க்ரூஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து அந்த இடத்துல நம்ம கழட்டுறது ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு தான், பெரிய ஒரு டாஸ்க்கு தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வந்து கார்பரேட்டர் கழட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபுல்லா ஓபன் பண்ணி வாஷிங் பண்ணோம். பட் அதுல பாத்தீங்கன்னா வந்து வாஷிங் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சின்னதா ஃப்ளோட், அதாவது வந்து ஃப்ளோட் பின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த பின்னு போனதுனால பாத்தீங்கன்னா வந்து ஏர், அதாவது வந்து பெட்ரோல் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி லீக்கேஜ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த பின்னு வந்து கரெக்டா வந்து அந்த வால் வந்து லாக் பண்ணா மட்டும்தான் பெட்ரோல் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகாது. பட் ராயல் என்ஃபீல்ட் மாடல் தான் நம்ம போடணும், இந்த பின்னு போயிடுச்சுன்னா செப்பரேட் கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் தேடி பாருங்க, கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.